எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வைஸ் செய்திகள் இன்று குவைத்தின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது குவைத்தில் புதிதாக இன்று மட்டும் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதனால் இதுவரை குவைத்தில் மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த கணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்திருக்கின்றது என்று மட்டும் கொரோனா வைரஸால் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதனால் மொத்த மரண கண்ணிக்கை ஐநூற்றி ஏழாக உயர்வடைந்திருக்கின்றது என்று மட்டும் புதிதாக ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து பேர்டு திரும்பியிருக்கின்றனர் இதனால் இதுவரை குவைத்தில் மொத்தமாக குணமடைந்து போடு திரும்பியவர்களின் மொத்த கண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாக உயர்வடைந்திருக்கின்றது குணமடைந்து போர்டு திரும்பியவர்கள் போக தற்போது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் ஏழாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பேர் இருக்கின்றனர் மேலும் அவசர பிரிவில் தொண்ணூற்றி ஆறு பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குவைத்தின் சுகாதார அமைச்சகம் முன்னர் அறிவித்திருக்கின்றது குவைத்தில் விசிட் விசாவில் உள்ளவர்கள் கண்டிப்பாக பலியேற வேண்டாம் ஃபெமிலி விசாவுக்கு மாற அனுமதி இல்லை குவைத்தில் கொரோனா வைரஸ் நெருக்கடிக்கு பின்னர் பிசிட் விசாக்களின் கீழ் நாட்டுக்கு வந்தவர்களுக்கு பிசிட் விசாவை ஃபெமிலி விசாவாக மாற்றுவதை ஏற்க வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிசிட் விசாவின் கீழ் உள்ளவர்கள் சட்டப்பூர்வ சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இந்த மாத இறுதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் விமான நிலையத்தின் பூட்டுதல் மற்றும் பூட்டு காரணமாக அதிகாரிகள் விசிட் விசாக்களின் காலாவதியை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இறுதி வரை நீட்டித்து அறிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த விசாக்கள் மேலும் நீட்டிக்கப்படாது என்றும் ஃபேமிலி விசாவாகவும் மாற்ற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் நான்காம் கட்ட தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டிருந்தும் பகுதி நேர ஊரடங்கு தொடர்கின்றது குவைத்தில் இயல்புநிலைக்கு திரும்பும் திட்டத்தின் நான்காம் கட்டம் நேற்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த கட்டத்தில் ஐந்து மாத கால மூடப்பட்டிருந்த சில வணிக நடவடிக்கைகளின் வணிக உரிமையாளர்கள் மீண்டும் தங்கள் வேலைகளை தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இயல்பு நிலைக்கு திரும்பும் ஐந்தாம் கட்டத்தில் மறுதிறக்கம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த சில வணிக நடவடிக்கைகள் தற்போது அமலில் உள்ள நான்காம் கட்டத்தில் மறுதடக்கம் செய்யப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த நடவடிக்கைகளில் தையல்காரர்கள் அழகு மற்றும் சிகை அலங்கார நிலையங்கள் ஜிம்னாஸ்டிக் அரங்குகள் உணவகங்கள் மற்றும் கால்வைகள் ஆகியவை அடங்கும் சுகாதார அமைச்சகத்தின் முன்னெச்சரிக்கை சுகாதார தேவைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பின்பற்றி கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் நான்காம் பட்ட தளர்வுகள் அமலுக்கு வந்தும் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவுகள் இன்னும் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரையான பகுதிகளில் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது குவைத்தில் நாளை முதல் டெக்ஸியில் மூன்று பேர் செல்ல அனுமதி குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு குவைத்தின் நாளை முதல் ஒரே நேரத்தில் மூன்று பயணிகள் டாக்ஸிகள் பயணிக்க அனுமதிக்கும் வகையில் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தற்போது ஒரே நேரத்தில் ஒரு பயணிகள் மட்டுமே டாக்ஸிகள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள் டாக்ஸி உரிமையாளர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமைச்சகம் இந்த முடிவை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியதை அடுத்து தொடர்ச்சியான கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக குவைத் நாட்டில் டாக்ஸி சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஒரே நேரத்தில் ஒரு பயணிகளை மட்டுமே அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் டாக்சி சேவைகளை இயக்க கடந்த வாரம் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்திலிருந்து சிறப்பு விமானத்தில் வந்த பயணிகள் திடீர் போராட்டம் குவைத்திலிருந்து சென்னைக்கு தனியார் ஏஜென்சி மூலம் சிறப்பு விமானத்தில் வந்த பயணிகள் விமான நிலையத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கொரோனா வைரஸ் ஊரடங்கு காரணமாக பல்வேறு நாடுகளில் தங்கியுள்ள கிந்தியர்கள் சிறப்பு விமானங்களில் அழைத்து வரப்படுகின்றனர் மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் தனியார் ஏஜென்சிகள் மூலமாகவும் இதுவரை ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் சிறப்பு விமானங்களில் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு குவைத்திலிருந்து தனியார் ஏஜென்சி மூலமாக நாற்பது பெண்கள் உட்பட முன்னூற்றி ஒன்பது பேர் சிறப்பு விமானத்தில் சென்னை வந்தனர் இவர்களிலிருந்து தனியார் ஏஜென்சி விமான டிக்கெட் மற்றும் சென்னை தனியார் ஓட்டல்களில் தனிமைப்படுத்தி கொள்ளவும் கொரோனா பரிசோதனைக்கு சேர்த்து ஒருவருக்கு தலா ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் வீதம் பெற்று அழைத்து வரப்பட்டிருக்கின்றன ஆனால் சென்னையில் தர இறங்கியதும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தனியார் ஓட்டலில் தனிமைப்படுத்த பணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் இதற்காக குவைத்திலேயே தங்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக கூறி கோஷம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை விமான நிலைய போலீசார் விரைந்து வந்து பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது குவைத்தில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து மூன்று மாதமாக வருமானம் இல்லாமல் கடனை வாங்கி வந்தால் தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறினார் இதுபற்றி தனியார் ஏஜென்சி மீது புகார் தந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பின்னர் இருபத்தி ஒன்பது பேர் தங்கள் பணத்தை செலுத்தி ஓட்டலுக்கும் இருநூத்தி எண்பது பேர் தனியார் கல்லூரிக்கும் புறப்பட்டு சென்றனர் இதனால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சேனலை செய்து இணைந்திருங்கள்